இந்த வெள்ளக்கடா இது வந்து மயிலம்பாடி கிராஸ் தான். ஆமா, கிராசிங் கிராசிங். இது வந்து எவ்வளோ வருது? இது இது வந்து இது கொடுக்குறா இருந்தால் எவ்வளோ கொடுப்பீங்க இந்த கடா குட்டியை? இது இன்னைக்கு உள்ள மதிப்புனா அண்ணாச்சி, இந்த குட்டி இருக்கு பாருங்க, இந்த குட்டி எத்தனை மாதம் இருக்கும் இந்த குட்டிக்கு? இது 5 மாதம், 5.5 மாதம் ஆகும். 5.5 மாதம் இருக்கும். சரி ஓகே. இது வந்து கொடுக்குறா இருந்தால், நீங்கள் கொடுக்குறா இருந்தால் எவ்வளோக்கு கொடுக்கலாம் இது? பார்த்தீங்களா, இதுதான் பல்லுன்னு சொல்கிறாங்க. இது இதுதான் பல்லு. இப்போ எத்தனை பல்லு இருக்கு? இது இது 4. இது என்ன பார்த்தீங்களா, 1, 2, 4 ஆகியாச்சு. 4 வருஷம் ஆகியாச்சு. அண்ணே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இது வந்து எந்த ஊர், எந்த மாவட்டம் சொல்லுங்க ஐயா. இது திருநெல்வேலி மாவட்டம், தெற்குவள்ளியூர். தெற்குவள்ளியூர். இது வந்து ஆடுகள் எல்லாமே செம்மறி ஆடு. இது என்ன ரகம்லாம் வச்சுருக்கீங்க ஆட்டில்? ஆடுன்னா வடக்குத்தி ஆடு எல்லாம் சேர்த்து, கலவை எல்லாம் நாட்டாடு எல்லாம் சேர்ந்துருக்கும். சேர்ந்துருக்கு. வேறு என்ன ரகம்லாம் இருக்குது? நாட்டாடு இருக்குது, அதுக்கப்புறம் மயிலம்பாடி. மயிலம்பாடி அந்த ரெண்டும் தான். மயிலம்பாடி கலவை, மயிலம்பாடியில் மிக்ஸு. ஆமாம். சரி, அதுக்கப்புறம் நான் செங்குட்டி இருக்குது. செங்குட்டி. இந்த ஆட்டு தொழிலில் வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க ஐயா? ஒரு 25-27 வருஷம் இருக்கும். சரி, உங்களுடைய அப்பா தாத்தா காலத்தில் ஆடு அவங்க பார்த்துக்கிட்டு பராமரிச்சுட்டு இருந்தாங்களா எப்படி? இல்லை இல்லை, நாங்கள் தான் நான் தான் பிடிச்சி மாதிரி. நீங்கள் தான் வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி தானே? அவர் யார்? அவர் கூட இருக்கார். அவர் அது தம்பி, கூட பிறந்த தம்பியா? ஆமாம். அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் நீங்க மேய்க்கிறீங்க அப்படிதானே? உங்களுடைய சொந்த ஊர் எது? தெற்குள்ளியூர். தெற்குள்ளியூர். சரி, தெற்குள்ளியூர். காலையில, விடிய காலையில வந்து எத்தனை மணிக்கு ஆட்டை பத்திட்டு வருவீங்க? அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு கொண்டு போவீங்க? நாங்கள் 11 மணி, 10:30, 11 மணிக்கு வைப்போம். சரி, ஒரு 8 மணி ஆகும் வேலை முடிய. வேலை முடியறதுக்கு 8 மணி? ராத்திரி 8 மணியா? ஆமாம். அப்போ 8 மணினா இருட்டிருமே? ஆமாம். கிடைக்கி 7 மணிக்கு போயிடும். வேலையெல்லாம் முடிக்க 8 மணி ஆயிரும். 8 மணி ஆயிரும். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தண்ணி கிண்ணி ஏதாவது காட்டுவீங்களா? அதெல்லாம் காட்ட மாட்டோம். அதெல்லாம் குளத்துல குடிக்கிறது. குளத்துல குடிக்கிறது. அதான், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தண்ணி காட்டுவீங்க? 2 தடவை. 2 தடவைனா காலையில எத்தனை மணிக்கு, ஈவினிங் எத்தனை மணிக்கு? காலையில 12:00 மணிக்கு காட்டும், அப்புறம் சாயந்தரம் 6 மணி போல. சரி, இப்போ வந்து இந்த விவசாய நிலத்துல புல்லெல்லாம் இருக்குதா? இப்போ கொஞ்சம் வறண்டுட்டு நம்ம கொஞ்சம் பரவாயில்லாம லேசா பச்சை இருக்கனால மேஞ்சிட்டு இருக்கோம். சரி ஓகே. வேறு தொழிலை தேர்ந்தெடுக்காமல் நீங்கள் ஆட்டு தொழிலில் தேர்ந்தெடுக்கக்கூடிய காரணம் என்ன ஐயா? அப்படி சின்ன வயசுல மேய்க்கே அப்படியே பழக்கத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் மேய்க்கே வந்துட்டோம். அதான். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா ஆடு வச்சுருந்தாங்களா? இல்லை இல்லை, முன்னாடிலாம் கிடையாது. எங்கள் தாத்தா வச்சுருந்துச்சு, அதனால அதுக்கப்புறம் எங்கிட்ட தந்தாங்க, நாங்கள் மேய்ச்சோம். அப்போ உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சா அப்போ? அது அப்படி அனுபவம்லாம் கிடையாது. அப்படி அப்படி சின்ன வயசுல மேய்க்க வந்து அப்படியே பழக்க பழகிட்டோம். பழகிட்டீங்க அப்படி தானே? செம்மறி ஆடுகள் வந்து எவ்வளோ நாளில் குட்டி போடும் ஐயா? வருஷத்துக்கு எத்தனை குட்டி போடும்? நல்ல மேய்ச்சல் இருந்தால் வருஷத்துக்கு 2 தடவை வேணும். 2 தடவை வேணும். சரி, குட்டி பிறந்து எத்தனை நாளைக்கு அப்புறம் மேய்ச்சலுக்கு கொண்டு வருவீங்க? ஒரு 35 நாள் கழிக்கணும். 35 நாளில் கொண்டு வந்துடுவீங்க. சில பேர் வந்து 3 மாதம் வரைக்கும் வீட்டில் பால் கொடுத்து வளர்க்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே, அது வெள்ளாட்டாங்குட்டி. அது அது வெள்ளாடு, கொடியாடுன்னு சொல்கிறீங்களா? அந்த வெள்ளாட்டாங்குட்டியை தான் வளர்க்க முடியும். சரி, செம்மறியாடு வந்து சீக்கிரமே 35 நாளில் வெளியே விட்டுறலாம். வெளியே விட்டுறலாம். ஏன்னா 35 நாளில் குட்டிகள் வெளியே வரும்போது அது வந்து இற கடிக்குமா, இல்லைனா வந்து தாய்கிட்ட பால் குடிக்குமா, எப்படி? பாலும் குடிக்கும், இறையும் மேயும். எதுவும் இறையும் மேயும். ஆமாம். சரி ஓகே. இறை மேய தானே விடுதோம். ஆ சரி. இந்த வேகமாக வளரக்கூடிய குட்டினா எந்த குட்டியை சொல்லுவீங்க? செம்பி குட்டி தான். மருந்து கொடுப்போம், அப்படியே டானிக்கெல்லாம் கொடுத்தா கொஞ்சம் மேய்ச்சல் ஆகினா சப்புன்னு வந்துடும். டானிக்னா எந்த மாதிரி டானிக்கு? வயிற்று குடல் புழுக்குள்ள டானிக்கா எப்படி? சின்ன குட்டியிலே மஞ்சப்பொடி கொடுப்போம், உரதாங்காமல் இருக்கிறதுக்கு. உரதாங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பிறந்த உடனே ஒரு 2-3 நாளைக்கு அப்படியே தொடர்ந்து கொடுத்தோம்னா நல்ல பால் குடிக்கும், செரிமானம் ஆகுமா. வேற இன்னொரு டானிக்கேன்னு சொல்லுவோம், அது குடிப்பாங்க. அது கொடுத்தா கொஞ்சம் இதாகும். சரி, அது வேற. அதுக்கப்புறம் தாயிலோட்ட அப்புறமும் இந்த ஐடாக்ஸ் ஒரு 5 மில்லியெலாம் அப்படி கொடுத்துட்டு இருந்தா நல்ல கதியாகும். சரி ஓகே. ஆமாம். இந்த இப்போ ஆடுகளை வந்து நீங்கள் எங்கே கொண்டு அடைப்பீங்க? வீட்டில் வீடு 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 அப்படி காட்டுக்குள்ளே தட்டி அடிச்சு அப்படி பட்டி அப்படி போட்டிருப்போம். அதில் அடிச்சிடும். இல்லை உங்கள் ஊர்லேவா இல்லை வெளியூருக்கெல்லாம் போவீங்களா? வெளியூருங்க ஒன்றும் பிள்ளை இறம் இல்லாட்டா வெளியூருக்கு போவோம், இல்லைன்னா போக மாட்டோம். போக மாட்டீங்க. அதாவது நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் டெய்லி ஓட்டிட்டு வருவீங்க? அது 10 கிலோமீட்டர் வரைக்கும் வந்துடும். 10 கிலோமீட்டர் வரைக்கும். அப்போ அவ்வளோ தூரம் ஆடு நடக்கும்போது வந்து அதுக்கு உடம்புல வந்து சதை பிடிக்காது, உடம்பு வைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா? அது எப்படி? அதெல்லாம் சும்மா அப்படி அப்படிலாம் மேய்ச்சல் இருந்தால் எங்கனாலும் பற்றி ஒன்று மேய்க்க தான் செய்வாங்க. மேய்க்கலாம். அது எவ்வளோ தூரம்னாலும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை கிடையாது. ஒரு 5 கிலோமீட்டராவது போய் போனால் தானே மேய்ச்சல் இருக்கும். பக்கத்தில் மழை பெஞ்சி பில்லு இருந்துச்சுன்னா பக்கத்தில் மேய்ச்சல் இருக்கும். அப்போ ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே நின்றுக்கிடலாம். சரி, 2-3 கிலோமீட்டருக்குள்ளே நின்றுக்கிடுவோம். சரி, நீங்கள் வந்து இப்போ வெள்ளாடுகளை வாங்கும்போது 2 குட்டி போடும், செம்மறி ஆடு வந்து 1 குட்டி தானே போடும்?
வெள்ளாடுலா அது அது மூணு குட்டி நாலு குட்டி வரைக்கும் சிலது போடும். அது மூணு மாதம் நீங்கள் சொன்னீங்கல்ல இற கூட்டுக்குள்ளேயே அடைக்கணும், அது ரொம்ப கஷ்டம். பால் கொடுக்கணும், அது ரொம்ப கஷ்டம். ரொம்ப பராமரிக்கணும். ஆமாம், ரொம்ப குளவெட்டிலாம் ஆள் வேணும். அது ரொம்ப அது ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருக்கோம். அது எல்லோரும் ரொம்ப வளர்க்கும். அது பண்ணை போட்டு வளர்க்காங்கவங்களுக்கு சேட்டாகும். ஆடு மேய்க்கவங்கலாம் ரொம்ப பேர் வைக்க மாட்டாங்க. செம்மறி ஆடுகள் வந்து உங்கள் சொல் பேச்சு கேட்குமா, உங்கள் கண்ட்ரோலில் வருமா? அது இது இறைய தானே மேயும். வேலையை கண்டா இடத்துக்குள்ள அடுத்த தோட்டத்துக்குள்ளே போகுது செடின்னு அப்படிலாம் நுழையாது இல்லை. இது வெள்ளாடு அப்படி இல்லைல்ல, வாழைக்கு போனால் எத்து போடும், வாழையை திங்க ஓடும். செம்பிளாட ஓரளவு அப்படி கட்டுப்படுத்திக்கலாம். ஓகே, உங்கள்கிட்ட வந்து அதாவது பொட்டு ஆடுனா எவ்வளோ இருக்கும், அதுக்கப்புறம் கிடா பொட்டா எத்தனை பொட்டு ஆடுக்கு எத்தனை கிடா வச்சுருக்கீங்க? 100 ஆட்டுக்கு 2 கிடாயே போதும். 50 ஆட்டுக்கு 1 கிடா அதெல்லாம் போதும் சொல்லுவாங்க. அப்படி அதெல்லாம் போதும். அப்படி ஒரு லெவலில் வந்தாலும் மாற்றிடணும். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2-3 வருஷத்தில் மாற்றிடுவாங்க கிடாவை. 3-4 வருஷத்தோட முடிஞ்சு அதை அதுக்கப்புறம் மாற்றிடணும். வேற கடை கொண்டு வந்து இல்லை, அதுக்குள்ளே வேற குட்டியை மாற்றி விடுவோம். அடுத்த தடவைக்கு ஆடு வரட்ட வர்ற மாதிரி வேற குட்டி போட்டுருவோம். ஒரு நல்ல நல்ல குட்டியை பார்த்து ஆட்டுக்கு மாற்றிடுவோம். மாற்றிடுவீங்க. சரி, இந்த ஆடுகளை வந்து விற்பனை எப்படி செய்வீங்க? 3 மாதம் வளர்ப்போம். 3 மாதம் வளர்த்துட்டு விற்றுறோம். 3 மாதத்தில் 4,500 ரூபா. நல்லா வளர்த்திங்கன்னு நல்ல ஏற மாதிரிலாம் மேய்ச்சிருந்ததுன்னா 5 ரூபா வரைக்கும், 4.5 வரைக்கும் விற்றுலாம். விற்றுலாம். சரி, ஆடுகளை எங்கே கொண்டு விற்பீங்க? வியாபாரி வருவாங்களா, அவங்ககிட்ட கொடுத்துருவோம். உங்களை தேடி வருவாங்களா? வருவாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துருவீங்க, அவங்க அதை வாங்கிட்டு போய் சந்தையில் எங்கேயும் கொண்டு விற்றுருவாங்க? விற்பாங்க. கசாப்படக்காரங்க வருவாங்க, அவங்க கூட பிடிச்சி கொண்டு போயிடுவாங்க. சரி, ஓகே. பொட்டு ஆடுகள் வந்து வளர்ந்த ஆடுகளை வந்து அது ஒரு ஒரு வயசுக்கு அப்புறம் அதை என்ன செய்வீங்க? அது வயசானோன்னா ஒரு 4 வருஷம் வளர்ந்தா 4 வருஷத்தோட முடிஞ்சு அதோட அதுக்கப்புறம் வயசாகணும்னு அப்படியே விற்றுருவீங்க. சரி, ஓகே. புதுசாக ஆடு வளர்க்குறவங்க ஆடுகளை வந்து எந்த மாதிரி பார்த்து தேர்ந்தெடுக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்களேன். தேர்ந்தெடுக்கணும்னா எப்படி? பெருவயில் பிடிப்பாங்க. பல்லு, சில பேர் பல்லு பிடிச்சி பார்த்து பிடிப்பாங்க. சரி. ஆமாம், ஒரு வருஷம் ஆனவுடனே 2 பல்லு முளைக்கும். அப்புறம் அதையே கணக்கு பண்ணி வருஷத்துக்கு 2 பல்லாக வரும். அதை தான் முக்கியமாக அதை தான் பார்ப்பாங்க. கெதி இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்படி தான் பார்ப்பாங்க, வேற ஒன்று. இப்போ சந்தையில் போய் நம்ம இப்போ ஆடு வாங்க போகிறோம்னா பல்லு பார்ப்பாங்க. பல்லை தான் பிடிச்சி பார்ப்பானுங்க. இல்லை, இப்போ புதுசாக ஒரு ஆள் ஆடு வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து எத்தனை மாதம் குட்டியை வாங்கி தேர்ந்தெடுத்து வளர்க்குறது? ஒரு 5 மாதம் குட்டியாக இருக்கணும். ஒரு 3-4 மாதம் தாண்டின குட்டியை வாங்கினா நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். அதாவது குட்டியை வாங்கிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? அது என்ன செய்ய, இறதான் நம்ம பில்லு தான் வைப்போம்ல, இதை தான் வச்சு தண்ணி வைக்க வேண்டியதான். சரி, இல்லை வேறு ஏதாவது மருந்து மாத்திரைகள் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணுமா? அது சத்து டானிக்க கதியாவதுக்கு அதான் மெடிக்கலில் சொல்லி வாங்கி கொடுக்கலாம். கொடுக்கலாம், ஃபஸ்ட்டு கொடுக்கணும். இல்லை இல்லை, வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாள் ஒரு 10-2 வாரத்தை கழித்து கொடுக்கலாம். ஒன்றும் இல்லை, கொடுக்கலாம். ஆனால் எந்த மாதிரி அவங்க வளர்த்து வச்சுருக்காங்கிறது தெரியாது பார்த்தீங்களா? ஏற ஆமாம், நான் ஒரு மாதிரி வளர்த்து வச்சுருப்பேன், அடுத்தவங்க ஒரு மாதிரி வளர்த்து வச்சுருப்பாங்க. சரி, அப்படின்னா அந்த பண்ணையில் போட்டு வளர்க்குறவங்க வளர்த்தாங்கன்னா அது மெலிஞ்சிரும். அது ரொம்ப வளர்க்க ரொம்ப கஷ்டம். கஷ்டம், அது வந்து இந்த மேய்ச்சலுக்கு ஆகாது. அவங்க என்னது உளுந்த ஜண்டு அது இதெல்லாம் போட்டு வளர்ப்பாங்களாம். அவங்க மக்காச்சோளம் அது வந்து அந்த வராது, வளர்க்க கஷ்டம். மேய்ச்சலுக்கு வராது, கஷ்டம் வராதுங்கீங்க. சரி, ஓகே. இந்த ஆடுகளை பராமரிப்பு முறைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, அதை கொஞ்சம்? அது வாரத்துக்கு ஒரு வாட்டி குளிப்பாட்டுவோம். ஆட்டை குளத்தில் குளிப்பாட்டுவோம். குளத்தில்? ஆ சரி. இவ்வளோ ஆடுகளை வச்சிருக்கும் போது நீங்க வந்து எப்படி குளிப்பாடுவேன்னு கேக்குறீங்க? அப்படிதானே, அது வெள்ளாடு நிக்க பாத்தீங்களா, நான் கொடி ஆடுன்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி அது எல்லாரும் விட்டுருப்பாங்க. 5-6 ஆடு வெள்ளாடு, அதை முன்ன 10 நாளே குளத்துக்குள்ள அந்த செம்பிளி ஆடு பின்னாடியே இறங்கிரும். பின்னாடி போயிரும். அதாவது வெள்ளாடு தான் வந்து வழிகாட்டும். வழிகாட்டுறது. சரி, ஓகே, ஓகே. வேற இதான் குளிப்பாடுறது. வாரத்துக்கு ஒரு வாட்டி குளிப்பாட்டினா போதும். ஓகே, வேற குட்டியும் குளிப்பாடலாம். பிறந்து ஒரு 15 நாள் கழிச்சு சின்ன குட்டியும் அப்படியே குளிப்பாட்டி அதுக்கு பிறகு கூட காய விட்டு அடைக்கலாம். சரி, எதுக்காக வேண்டி குளிப்பாட்டணும்? சூட்டுனால்தான். சூடு டயத்தில் குளிப்பாட்டுவாங்க. வெயில் நேரங்கள்ல. இது குளிப்பாட்டுறதுனால சளி கிளி ஏதாவது பிடிக்கும்? அதெல்லாம் வராது. மழை நேரத்தில் தான் நோய்கள் வரும். நோய்கள் அதிகமாக வரும். எந்த மாதிரி நோய்கள்லாம் மழை நேரத்தில் வரும்? அது வந்து ஒரு அம்மன் சொல்லுவாங்க, வாயில் சூடு காய்ச்சல் வரும். அதுக்கு ஊசி வாங்கி போடுவீங்க. மாத்திரைலாம் இப்போ நின்று போச்சு. சரி, உங்கள்கிட்ட ஆடுகள் வந்து இழப்பீடு ஆயிருக்கா ஏதாவது? அது நிறைய நடக்கும். கரைக்குட்டியில் போடும், அது மருந்து மிஸ்டேக்குன்னு சொல்லுவாங்க, சத்து குறைபாடுன்னு சொல்லுவாங்க. சரி, அது அதுக்கப்புறம் மருந்து கொடுப்போம். கேட்கறது கேட்கும், லாபம் வரும், நஷ்டமும் வரும். நஷ்டமும் வரும் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் மொத்தம் எத்தனை ஆடுகள் வச்சுருக்கீங்க? எங்களுக்கு 150 ஆடு இருக்கும். 150 ஆட்டில் வந்து எத்தனை கடா வச்சுருக்கீங்க?
இதில் அஞ்சு கிடா இருக்குது. அஞ்சு கிடா இருக்கு. நீங்கள் வந்து 50 ஆட்டுக்கு ஒரு கிடா சொன்னீங்க, இப்போ 150 அஞ்சு கிடா வச்சுருக்கீங்க. ஆமாம், அது நிற்கலாம். நம்மளுக்கு தக்கனா ரொம்பியும் போட்டு வளர்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், போட்டு சண்டை போடும். இதே வந்து கிடா அதிகம்னு தான் சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம், அப்படிதானே. நல்ல கிடா, ரெண்டு கிடா இருந்தாலே போதும். நல்ல கிடா வேணும். ஆமாம், ஆனால் தரமான கிடா வேணும். இருக்கணும். சரி, ஓகே. ஒரு வயசு வந்தோன்னா கிடாயை மாற்றிடுவாங்க. ஆ, குஞ்சு போனால் ஒரு 4 வருஷம் தான், அதோட 3 வருஷம், 4 வருஷத்தோட அது கேரண்டி முடிஞ்சிடும். கெப்பாசிட்டி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்காது. இருக்காது. சரி, ஓகே. ஆமாம் அண்ணாச்சி, இந்த ஆட்டுக்கு கழுத்தில் ஏதோ ரெண்டு இது மாதிரி தொங்குது, அது என்னது? அது கடாய்க்கு இருக்கிறனால அது வரலாம், அப்படியே குட்டி பிறக்கும் அப்படிங்கிறது. அதுக்கு பேர் என்ன பேர்? அது கழுத்தில் கொட்டை கிடக்குன்னு சொல்லுவாங்க. ஆ சரி. அது வந்து கடாய்க்கு இருந்துச்சுன்னா ஆட்டுக்கும் அதே மாதிரி வருமா? வரும், அப்படி இல்லை பிறக்கும் போதே வரலாம், வராமே இருக்கலாம், அது ஒன்றும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. அதனால் நன்மை தீமை எதுவும் உண்டா? அது கழுத்தில் அப்படி கொட்டை கிடந்தா, செங்குட்டியாக பிறந்தா, கறிக்குட்டி பிறந்தாலும் கோயிலுக்கு வாங்க மாட்டாங்க. வாங்க மாட்டாங்க. ஆமாம், கசாப்புக்கு தான் கொண்டுட்டு போவாங்க. கசாப்புக்கு தான் வாங்கிட்டு போவாங்க, அப்படி தானே? ஆமாம், அது ஒரு குறை சொல்லுவாங்க. ஆ சரி, ஓகே ஓகே. இப்போ வந்து இப்போ இந்த வெள்ளாடுகள்லாம் சில ஆடுகள் பார்க்குறேன் வந்து முட்டி போட்டு மேயுது, செம்மறி ஆடுகள்லாம் நட்டமாக நின்றுட்டு மேயுது, அதுக்கு என்ன வித்தியாசம்? அது வந்து என்ன, அது வந்து எல்லா இடம் சில விளையாடுகளும் எல்லா சில விளையாடுகளும் அப்படி தான் முட்டி போட்டு எல்லா ஆடுகளும் மேயாது. அப்படி ஒன்று ரெண்டு விளையாட அப்படி மேய்ஞ்சி செம்மறி ஆடுக்குள்ளேயே மேயதுனால அப்படி பழக்கத்துக்கு வந்துருக்கோம். பில்லு மேயதுனால அப்படியே வருது, குழகப்புன்னா நட்டமா நின்று தின்னுட்டு போயிட்டே இருக்கும். பில்லாட்டுக்கு வந்து நட்டமா நின்று மேயிறதுக்கு கஷ்டமா இருக்கும், அதனால அது முட்டு போட்டு பில்ல மேயதுனால அது மேயுது, அது ஈஸியா இருக்கு. ஆமா, இந்த வெள்ள கடா இது வந்து மயிலம்பாடி கிராஸ் தான். ஆமா, கிராசிங் கிராஸ். இது வந்து எவ்வளவு வருது? இது இது வந்து குடுக்கறா இருந்தா எவ்வளவு கொடுப்பீங்க இந்த கடா குட்டிய? இது இன்னைக்கு உள்ள மதிப்புனா 10 ரூபாய்க்கு, 10 ரூபாய்க்கு சாதாரண வித்துரும். 10 ரூபாய்க்கு விற்கலாம். ஆமாம் சரி, கறி மதிப்புனா எவ்வளோ இருக்கும் இதில்? கறி மதிப்புனா மிஞ்சி எவ்வளோ, 9-8 ரூபா, 9 கிலோ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க வந்து அதை குறைச்சி தான் கேட்பாங்க. சரி, இப்போ மணி போனால் அவங்க ஒரு 8 ரூபாய்க்கு தாரியான்னு கேட்பாங்க. ஆ, 7.5-8 ரூபாய்க்கு தாரியான்னு கேட்பாங்க. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறாருந்தா எவ்வளோ கொடுப்பீங்க? நாங்கள் ஒரு 9 ரூபா தந்தா கொடுத்தோம். 9 ரூபா கொடுத்தா கொடுப்பீங்க. இதுக்கு வந்து இப்போ பல்லு ரெண்டு போட்டு போட்டிருக்க, ஒரு பல்லுமே முளைச்சிருக்காது, ஒரு வருஷம் ஆனால் தான் முளைக்கும். ஆ, இது இளங்கடா இப்போ பார்த்தீங்களா? ஆ சரி, ஓகே ஓகே, இளங்கடா. ரைட், ஓகேங்களா? இப்போ இதுக்கு பல்லு முளைச்சிருக்காங்களா? இது பூரா சின்ன பல்லு. இது பூரா இன்னும் இது ரெண்டு உளும், இந்த இது இந்த ரெண்டு உளுந்தனும் அடுத்த ரெண்டு முளைக்கும், அதுதான் அதுக்கு ஆணி பல் முதல் பல். ஓகே ஓகே ஓகே. இப்போ இது வந்து இளங்கடா. ஆமாம். அப்போ இது இன்னும் எத்தனை மாதத்தில் இந்த பல்லு உளுந்து முளைக்கும்? அது பிறந்து ஒரு வயசு ஆனோன்னா ரெண்டு பல் உளுந்துட்டு. எத்தனை மாதம் இருக்கும் இது வந்து கணக்குக்கு? 5-6 மாதத்துக்குள்ளே இருக்கும், 5.5 மாதம் இருக்கும். 6 மாதம். அப்போ இன்னும் ஒரு 6 மாதம் போனால் பல்லு முளைக்கும். சரி, ஓகே. இப்போ கடா பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கு. ஆமாம், முடி பறிச்சு விட்ருக்கலாம். முடி பறிச்சு விட்ருக்கு. ஆமாம், அந்த மிஷின் இப்போ மிஷின் வச்சுருக்காங்கல்ல, எல்லாம் மிஷின் வந்து. சரி, ஓகே. மிஷின் வச்சு அதை அப்படியே நம்ம கரண்ட் மிஷின் வச்சுருக்காங்கல்ல, அதை வச்சு பறிச்சிடும். அப்படி நீங்களே பறிச்சிருவீங்களா? நாங்களே பறிச்சிடும். முடி இருக்கிறதுனால என்ன லாபம் என்ன நஷ்டம்? அது வந்து தொட உடம்பு பறுக்காது, கறி பறுக்காது. மழை பெஞ்சா குளிப்பாட்டினாலும் அப்படி உள்ள ஈரம் ஏறிக்கிட்டே இருக்கும். சரி, அதனால முடியை வெட்டி விட்டா அதுக்கு நல்லா இருக்கும். எவ்வளோ நாளைக்கு ஒருக்க முடி வெட்ட வேண்டியிருக்கும்? இது சின்ன குட்டியில் இப்போ வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா. ஆமாம், இனி வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வெட்டுவாங்க. ஓஹோ, வருஷத்துக்கு ஒரு தடவை? ஆமாம். அதான் புட்டக்குட்டி வெட்டணுமா இல்லை? புட்டக்குட்டி எல்லாத்துக்குமே, கடாக்குட்டி புட்டக்குட்டி எல்லாத்துக்குமே வெட்டணும். நான் வெட்டிருக்கேன் பார்த்தீங்களா, சைடோட தான் வெட்டுவாங்க, மேலெல்லாம் வெட்ட மாட்டாங்க. சரி சரி. ஆ, மேல் பக்கம் இல்லாமல் சைடில் வெட்டியிருக்கு. ஆமாம், அது வந்து வெயில் ரொம்ப வெயில் அடிக்கும் பார்த்தீங்களா, முதுகில் ரொம்ப வெயில் பிடிக்கனால கிலோடியே தான் வெட்டுவாங்க. ஓகே ஓகே. இந்த உங்களுடைய ஆடுகள்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக, நல்ல தெளிவாக, நல்ல மினுமினுப்பாக, நல்ல ஷைனிங்காக, ரொம்பவுமே அழகாக இருக்குது. நல்லா அழகாக, ஏன்னா இது வந்து மேய்ச்சல் முறையில் வளர்க்குறதுனால இந்த ஆடுகள் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பராமரிக்கிறது. இதனுடைய கறி டேஸ்ட்லாம் எப்படி இருக்கும்? இந்த ஆடை கோயிலுக்கு நாங்கள் கொடுப்போம். அதில் அதில் உள்ள கறி நாங்கள் சாப்பிட்ருக்கோம். வேறு நம்ம பிள்ளை வியாபாரிகிட்ட தான் அப்படி கொடுத்துருவாங்க. ஆ, ஆனால் கறி நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். ஓகே ஓகே. இப்போ இதில் வந்து இப்போ அதாவது செங்குட்டி இருக்குது, அப்புறம் மயிலம்பாடி இருக்குது. ஆமாம், இதில் எது வேகமாக வளரும்? அப்படிலாம் எல்லா நல்ல ஆட்டுக்குட்டியில் நல்லா எல்லாமே மறந்து நம்ம கொடுக்க பொறுத்து நல்லா எல்லாம் வளர தான் செய்யும். எல்லாம் நல்லா வளரும். அதாவது எல்லா ஆடுகளுமே வந்து ரொம்ப சூப்பராகவே இறை எடுக்குது. பார்க்குறதுக்கே வந்து எந்த ஆடுமே வந்து இறை எடுக்காமல் இல்லை, எல்லாமே நல்ல இறை எடுக்குது. நோய் வருதுன்னா மழை டயங்களில் வரும். அது அந்த ஒரு 2 மாதம் ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த 3 மாதம் தான் கொஞ்சம், கார்த்திகை மார்கழி இந்த 2 மாதம் தான் வந்து ரொம்ப நோயை ஆட்டுக்கு ரொம்ப தாக்கும். சரி, அப்புறம் தை மாதத்துக்கு அப்புறம் நான் அவ்வளோக்குள்ளே தாக்க ஆரம்பிக்காது. இந்த 2 மாதம் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். சரி, ஓகே ஓகே. நம்ம ரொம்ப நனையாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, ஓகே. மழையில் நனைஞ்சால் கொஞ்சம் இதாகும். ம், ஆ சரி.
அண்ணாச்சி இந்த குட்டி இருக்கு பாருங்க, இந்த குட்டி எத்தனை மாசம் இருக்கும் இந்த குட்டிக்கு? இது 5 மாசம், 5.5 மாசம் ஆகும். 5.5 மாசம் இருக்கும். சரி ஓகே. இது வந்து குடுக்கறதா இருந்தா, நீங்க குடுக்கறதா இருந்தா எவ்வளவுக்கு கொடுக்கலாம்? இது இது ஒரு 5000 ரூபா கொடுப்போம். 5000 ரூபாய்க்கு கொடுப்பீங்க? அப்படித்தானே? 5000 ரூபா உடம்ப பொறுத்து ரேட்டரை சொல்லுவோம். அதுல கறி எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பார்த்து அதை கணிப்பீங்க, அப்படித்தானே? சரி ஓகே. வேற இந்த குட்டி வந்து பொட்டை குட்டியா? ஆமா, அது பொட்டை குட்டி. கட்டையா இருக்கும் அதையும் அந்த கடா குட்டிகளோட சேர்த்து வித்துருவோங்க. நான் எல்லாம் குடுத்துருவாங்க. ஏன் வரைக்கிட்ட அப்படி வித்துருவோம் சேர்ந்து. இப்ப இந்த இருக்கு பாருங்க கிடா, இது வந்து நீங்க உங்கள்கிட்ட இருந்து உற்பத்தி ஆனதா இல்ல நீங்க? எங்ககிட்ட இருந்து உற்பத்தி, எங்க ஆட்டுல பறந்தது. அது சண்டை போட்டுதான் அந்த கொம்பு உரி ஓடி போயிருச்சு. கொம்பு கலந்துருச்சு. உங்க ஆட்டுல இப்ப பிறந்து வளர்ந்தது அப்படிதானே? அது பாட்டு நிக்க பாத்துருங்க பாத்தீங்களா. கொம்பு உரி ஓடிட்டு இதே போலதான் இருந்துச்சு. சண்டையில உரி ஓடிருச்சு. ஓஹோ. ஆட்டு சண்டை போடையில ரொம்ப பயங்கரமா நிக்கும். உக்கரமா அடிச்ச மாதிரி அடிக்கும். உரி உரி பெருச்சு. இதுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டு வரும். கிடாக்கு வந்து கொம்பு இருந்தா தானே பாக்க நல்லா அழகா இருக்கும். அதுக்கு இருக்கும். அதுக்கு என்ன செய்ய முடியும்? உரி போயிட்டு நம்ம என்ன முடியும்? இல்ல சொல்றேன், இதுக்கு வந்து இல்லாட்டாலும் இது நல்லா அழகாவே இருக்கு. இந்த ஆடு வந்து ரொம்ப சூப்பரா இது பாத்தீங்களா. இதுதான் பல்லுன்னு சொல்றாங்க. இதுதான் பல்லு. இப்ப எத்தனை பல்லு இருக்கு? இது இது நாலு. இது என்ன பாத்தீங்களா, 1, 2, 4 ஆயாச்சு. 4 வருஷம் ஆயாச்சு. 4 வருஷம். 4 பல்லுன்னா 4 வருஷம். 8 வருஷத்துக்கு 2 பல்லு முளைக்கும். என்ன பாத்தீங்களா, இந்த ரெண்டா, அப்புறம் ரெண்டா முளைக்கும். இப்ப வந்து 8 பல்லு ஆயிட்டோம். ஆமா, பிறந்த உடனே 8 பல்லு இருக்கும். பிறந்த குட்டிகளுக்கு வரும். அது பிள்ளைகள் நம்ம மனுஷன் அப்படி பல்லு உழுது பாத்தீங்களா, அதுக்கப்புறம் அந்த பல்லு உழுந்துட்டு தன்னால 2 முளைக்கும். அதுக்கப்புறம் 2 ரெண்டா அப்படியே முளைக்கும். இப்ப 8 பல்லு இது. 8 பல்லு 4 வருஷம். அப்ப இன்னும் எத்தனை வருஷம் வரைக்கும் இது யூஸ் ஆகும்? போனா உடம்பு பொறுத்து இன்னும் 1 வருஷம்னா வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு 7 இருக்கு. 1 வருஷம் வச்சுக்கலாம் அந்த கிடாவை. ஆமா, ரைட்டு. சூப்பர், ரொம்ப நன்றி. ஆமா ஐயா, இவ்வளவு நேரம் ஆட்டை பத்தி ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. சரி, நீங்க அவருக்கு யாரு? கூட பிறந்த தம்பி. அவர் கூட நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? 10 வயசுலேருந்து. நீங்க விவரம் தெரிஞ்சு அவர் கூட தான் இருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா தான் இருக்கீங்க. ரெண்டு பேருக்குமே கல்யாணம் முடிஞ்சு குழந்தை குட்டியெல்லாம் இருக்குதா? இருக்குது. எல்லாமே இருக்காங்க. பையங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? என்ன படிக்காங்க? 2ஆம் கிளாஸ். அப்படியா? அப்போ உங்களுக்கு சின்ன வயசு தான் ஆகுது அப்படித்தானே? ஆனால் முடி வந்து வேகமாக நரைச்சி போச்சுன்னு நினைக்கேன். என்னை விட உங்களுக்கு வயசு கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கேன். சரி, உங்கள் வயசை சொல்ல வேண்டாம், இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. சரி ஐயா, நீங்கள் ரெண்டு பேருமே இந்த ஆட்டை மேய்க்கிறீங்க, சரி சமமாக வேலை பார்க்குறீங்க. இதை வந்து பணத்தை வந்து எப்படி நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் வரக்கூடிய லாபத்தை எப்படி பிரிப்பீங்க? ஆளுக்கு பாதி பிரிச்சுக்கிடுவீங்க அப்படித்தானே? ஆனால் டெய்லி ரெண்டு பேரும் வந்து மேய்ச்சலுக்கு வந்துடுவீங்க. இப்போ ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்கன்னா ஒரு ஆளால் இதை மெயின்டைன் பண்ண முடியுமா? அதெல்லாம் முடியும். முடியும். கூட ஒரு ஆளை பையனை கூப்பிட்டு வந்துடுவீங்க அப்படித்தானே? சரி ஓகே ஐயா, ரொம்ப நன்றி.